போறாங்க. ஏ மச்சான், நான் இங்க இருக்கேன்டா, பஸ் பின்னாடி எடுத்துட்டான். ஓகேடா, போனோட வேலையை பாத்துறேன். ஓகே மச்சா, பாத்து போங்கடா. செய்தல சரி, பரவாயில்ல. சரி மச்சா. ஏ அலற, பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? ஆ, அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆ, ஏய் ஏய் ஏய், வேற ஆள கிடைக்கல. சகவாசம் வச்சுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கேள்வியை நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. புரியல, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க காட்டுறேன். இவன் பேர் கல்யாண சுந்தரம். இவனை மாதிரி ஒரு சோம்பேறிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப புரிஞ்சிருக்குமே, இவன் தான் அந்த வாழைப்பல சோம்பேறி. இவன் பேர் கனக சபாபதி. நாம ஒண்ணு சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். இப்ப பாருங்க. டேய் கனகா, முன்னால இட்லி இருக்கு, கேரியர்ல வச்சு எடுத்துட்டு போடா. டேய், என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, உன் கூட டபுள் சொல்லிட்டுமா? போய் சொல்லாத. இல்லையே, சைக்கிள் எவ்வளோ பஞ்சர் ஆவா? தானே பஞ்சர் ஆவா? இவன் தான் வெங்கி, எங்க வுல்ஃப் பேக்ல இவனும் ஒருத்தன். டேய், வரமுகலாய அறிவில உலகே, கரெல போல வச்சிருக்கா? மத்தவங்கள பார்த்து இவன் பயப்படுவான், இவன் பயத்தை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க. அதான் இவன் ஸ்பெஷாலிட்டி. பாடி 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 பாடி. இது யாருன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு பில்டப் கொடுக்கும்போதே தெரியல, இது நான் தான். இது அணிக்கு ஏற்பட்ட தலைமை தான். ஆனா அன்னைக்கு இங்க வலிச்சதை விட இங்க வலிச்சது தான் அதிகம். இதோ போறானே, இவன் பேர் தான் பட்டாபி. எங்க போறான்னு பாக்குறீங்களா? அவன் வீட்டுல இருந்து கிளம்புனது ஸ்கூலுக்கு தான், ஆனா அதை மறந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவ்வளவு ஷார்ப்பு. டேய் பட்டாபி, எங்கடா போயிட்டு இருக்க? உளவாடா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லது நடந்தத விட கெட்டது நடந்தது அதிகம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கெட்டது. ஏன்டா இதுக்கு போயிடுற? ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா, எப்படிடா எங்க அப்பா கிட்ட காட்டுறது? கவலைப்படாதரா, எல்லாரும் 39 தான், நோ ப்ராப்ளம். இப்ப பாற, நான் பாஸ் ஆகி காட்டுறேன். சார், என்ன டோட்டல் மிஸ்டேக் சார்? டோட்டல் மிஸ்டேக்கா? 10, 29, 32, 49 பாஸ் ஆகிட்டியா?
அப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க சார். இந்த அடி பரவாயில்ல, அடி தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். போ. என்னையாடி உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? நூறு இருநூறு ஐநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது. போதுமா போதுமா, ஓவர்சீஸ் மார்க் போட்டியா? மொத்த பயணங்களும் பேட். டேய், இவங்க கூட சேர்ந்து உள்ள வாங்க, வா சீக்கிரம் வா. என்னடா ப்ளூ இங்க் கலர் திருத்திருக்க? ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. இவதான் காயத்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். வாசுதேவா, உன் பையெல்லாம் எடுத்துட்டு ஏ செக்ஷன் போ. உன்னா இருந்த நாலு மாட்டை பிரிச்ச சிங்கம் மாதிரி தமிழ் சார் எங்க நாலு பேரையும் ஆளுக்கு ஒரு செக்ஷன்ல பிரிச்சு போட்டாரு. என்னதான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணால் செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதனால் எங்களுக்குள்ளே யார் சீனு ஒன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த கதையில் ட்விஸ்ட் சீனு ஒன்னா வாயில் இருந்துச்சு. என்ன சீனு, தாடியும் கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு, இதான் லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா? அப்படின்னா அடாமண்ணே, நான் பசங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கால காலத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டிதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்டுண்ணே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட்டு. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பார்த்துட்டாங்க. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே தெரிஞ்சான் ஊற்றி வந்தேன். ஏண்டா நம்மளுக்கும் கல்யாணம்னா நம்மளும் இப்படி தான் பிரிஞ்சிடுவோமாடா? அப்படிதான் போல இருக்குடா. அப்போ நாமளும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுடா. ஆமாண்டா ஆமாண்டா. அப்போ எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம அஞ்சு பேர் அஞ்சு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சிருவோம். அஞ்சு பேர் ஒரே பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ்டா. டேய் அண்ணா, நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம். என் ஒன்னு விட்ட மாமா பொண்ணு தான் அவ, சூப்பரா இருப்பா. அப்ப நாளைக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து அவகிட்ட லவ் சொல்லிடுனே தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேறதா பொண்ணு தான் பாக்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், அஞ்சு ரோஸ் வாங்குறோம், அவட்ட குடுக்குறோம், லவ் சொல்றோம், அல்லே கா தூக்குறோம். வாங்கடா போலாம். ஏய்
என்ன வாசு சொல்லு. I love you, Gayatri. வாசு என்னது இது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் ரோஸ் நல்லா பாரு காயத்ரி. வாசு நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா. அது இல்ல காயத்ரி, நாங்க அஞ்சு பேரை கட்டினா ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடி பண்ணிருக்கோம். அதனால 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 நாங்க அஞ்சு பேரும் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கலாம் காயத்ரி. பொங்கடா லூசு பசங்களா. காயத்ரி காயத்ரி போதாடி, காயத்ரி காயத்ரி போதாடி, காயத்ரி காயத்ரி போதாடி, காயத்ரி காயத்ரி போதாடி, காயத்ரி காயத்ரி காயத்ரி. இதான் நான் படிச்ச காலேஜ், என்னோட செகண்ட் இன்னிங்ஸ். நான் வளர்ந்துட்டேன், ஆனா அவனுக்கு இன்னும் வளரவே இல்ல. மச்சான் நம்ம காலேஜ்ல ஃபேமஸ் ஆயிட்டான்டா. ரெஸ்பான்ஸ் பத்தியா, காலேஜ் நம்மள பார்த்தா சிரிக்குது. ஏய் காலேஜ் ஊர்றா, நம்ம வாட்ச்மேன் அவர் நம்மள பார்த்து சிரிக்குறாருன்னா எவ்வளவு கெத்து. ஆமா மச்சான், இத யூஸ் பண்ணி காலேஜ் எலெக்ஷன்ல நின்னு எப்படியா சேர்மன் ஆயிடும். ஓடா அங்க. அடடா சேர்மன் லோக்கலா பெருசா தாவே ஸ்பைடர்மேன். ஆஹா சூப்பர்டா. அப்ப நீ சூப்பர்மேன். ஓ அப்ப நீ ஹீமேன். அப்ப நானே நீ வேஸ்ட்மேன். கேக்குறீங்களா? ஒரு காரணமும் இல்லை. ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? ஆமாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த காரணமும் இருக்காது. அப்படி காரணம் இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே. ஆனால் இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுற்றிக்கிட்டு இதே ஊரில் இருந்தோன்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டு கட்டையில் போக வேண்டியதுதான். உன்னால் விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு. ஒன்று சாமியார் ஆகலாம், இல்லைன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவெடுத்தாங்க. ஒருவேளை என்ன மச்சான் போட்டிருக்கு? லெட்டர்ஸ். என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைனு போட்டிருக்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, பிரண்டா ராணி. நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சுட்டு வேலை கச்சிச்சுன்னு போய் சொல்ற? ஏண்டா உனக்கு இந்த சில்லறை தானோ? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல மச்சான். இதுக்கு ஒரு குத்தி வச்சு எங்களை கத்திருக்கலாம்டா. சரியான சுயநலவாதிடா நீ. நல்ல மாட்டிக்கிட்டா வாசு, எப்படி சமாளிக்க? நல்லா யோசிக்கிற, திரும்படா. என்னடா கண்ணுல தூசி வந்துருச்சா? அழுறேன்டா. நான் ஒண்ணும் இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்கு சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சா இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிட்டுன்னு போய் சொன்னா.
இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சு தானே இருப்ப. அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச, அஞ்சு ஆஃப் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. அஞ்சு அடிக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன். ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம அஞ்சு பேருக்கும் அதே கம்பெனியில வேலையை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். அதெல்லாம் நான் போறேன், நீங்க கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். நான் இங்க இருக்கேன்டா, பஸ் பின்னாடி எடுத்தான். ஓகேடா, போனோட வேலையை பாத்துறேன்டா. ஓகே மச்சா, பாத்து போங்கடா. செயின் எடுத்துக்கடா. சரி சரி மச்சா. நெல்சன் சார், மயிலாடுதுறையில இருந்து கவுன்சிலர் காளிமுத்து அமைச்சாரு வாசு. ஓகே ஸ்லீப். இவங்க பேஸ்கெட்டை பார்த்த உடனே இவங்க தான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சைலண்ட்ல போடு, இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மென்ட். அவுட் கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல சார். சார், பூர்ணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார். அது படி. டே நாயே சார், உன் சட்டை இங்க விட்டு போயிட்டடா. ஐ வில் கம் அண்ட் கலெக்ட் இட் டுமாரோன்னு மெசேஜ் அனுப்பு. ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் தான் சார் தேடணும். ஓ, அந்த கேட்டகிரியா? சரி, என் பைக் என்ன எடுத்து யூஸ் பண்ணியோ? பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட ரெண்டு இருக்குதுப்பா, நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சோருப்பா, எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்காரு. ஓகே.
பத்துக்குச்சு மேல காதல் பத்தி குச்சி கால சிக்கிச்சு காட சிலந்தி வாழ போல காதல் கண்கள் திகட்டில் பெண்கள் உனக்கு மூணு. ஹலோ, சொல்லு மச்சான். கம்பெனி கம்பெனி போயிட்டு இருக்கேன். அப்புறம் பேசுறா. கம்பெனிலாம் வேலைக்கு ஆகாது, காலேஜுக்கு போயிட வேண்டியதுதான். காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களா? தனியா ஒண்ணு நிக்குது, இதை பிக்கப் பண்ணிட வேண்டித்தான். நடிச்சது போற எழுந்துரு சார். அது டேய், தண்ணி அடிப்பேன்ல? இல்ல சார், பீர் மட்டும் அடிப்பேன். பீர் மட்டுமா? இது மட்டும் என்ன கோயில் பிரசாதமா? சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன் சார். ஏன் வேலை எதனா கிடைச்சதா? வந்து ஆக்சுவலாக நான் வேலை தேடி வரல சார். வேற என்ன, ஊரில் எதுனா பிரச்சனையா? இல்லை சார். கடன் தொல்லையா? இல்லை இல்லை இல்லை. லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் இல்லை சார். ஃபேமிலியில் கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷரா? அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லைன்னா பின் எதுக்கு நான் வந்தேன்? அது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டேன் சார். என்னடா சொல்கிற நீ? ஆமாம் சார், கல்யாணம் பண்ணால் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடும்னு என்ன பொண்ணுங்க பக்கத்துலே போகல சார். பொண்ணுங்க வாசனையே எனக்கு தெரியாது சார். அப்போ இது வரைக்கும் சரி சார். அதனால்தான் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி லவ் பண்ணலாம் சென்னைக்கு வந்தேன் சார். சரி விடு, சிட்டிக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது, இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பேரை பிக்கப் பண்ணிருக்கலாம் தெரியுமா? எங்க சார், யாராவது ஐடி கம்பெனி இல்லை, போகாத காலேஜ் இல்லை, சுத்தாத ஸ்கூல் வாசல் இல்லை சார். அவன் 10-12 வயசுலேயே பிக்கப் பண்ணிட்டு போகிறான் சார். எனக்கு மட்டும் ஒன்று கூட சிக்க மாட்டேங்குது சார். நான் ஒன்று கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு பார்க்க, என்னோட சும்மனாக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கூட ரெண்டு ஃபிகரை பிக்கப் பண்ணியிருக்கீங்க. அதனால் என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேனே சார். ரொம்ப ஃபீலிங் ஆகுது. டேய், பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, strategy is important. அப்படினா சார், கம்பெனிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்கலாம் மிடில் கிளாஸ் பொண்ணுங்க, அவளுங்களா ரிச் பசங்கள தான் பிடிப்பாளுங்க. ஓ, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு காம்படிஷன் அதிகம். அப்ப நான் என்ன தான் சார் பண்றது? பேசாம ஊர்க்கே போய்ட்டா? நோ நோ நோ, இனிமேல உன் டார்கெட்டே ரிச் கேர்ள் மேல தான் வைக்கணும். என்னைக்காவது BMW ஆடியில போற பொண்ணுங்களை பாத்திருக்கேன்? பாத்திருக்க மாட்டேன், ஏன்னா அந்த ரேஞ்ச் பொண்ணுங்களா நம்மளுக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா அவளுங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மி. சும்மா டச் பண்ணேன்னு வச்சுக்கோ, பக்குன்னு விழுந்துருவாளுங்க.
லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு பாதி பேருக்கு கிராமரே தெரியாது. சோ ரைட் ஆர் ராங் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணு. ஒருத்தி இல்ல உன் பின்னாடி பத்து பேர். உங்களை 25 வருஷம் முன்னாடியே பாத்துருக்கலாமே சார். இப்போ ஒன்னு கெட்டு போயில, இந்த பப்போட என்ட்ரி கூப்பன் தரேன், அங்க போனேன்னு வச்சுக்கோ. கலர் கலரா இருப்பாளுங்க. உன் டேஸ்ட் கேத்த மாதிரி ஒன்னு உஷார் பண்ணு. என்ஜாய் யுவர் லைஃப். என்னண்ணா உள்ள விடலையா? சும்மா சைடிஸ் வாங்க வந்தேன். கொஞ்சம் சுண்டல் தரேன். ரெண்டு பேரும் உள்ள போலாமா? உள்ள போலாமா? ஒன் ஸ்க்ரூ டிரைவர் ப்ளீஸ். உங்க பேர் என்ன? உங்க பேர் பேரு தீபிகா. நைஸ் நேம். தேங்க்ஸ். வெளியில பாந்தி எடுத்த உங்க நம்பரா? நோ நோ, ஹீஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். ஓ ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? வி ஆர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்ப உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா? யா, டேக் இட். 996552583. ஆ, உங்க பீட் அட்ரஸ்? ஓகே. ஹே. பாசு. ஆ. Can you get me one more shot? ஆ, சரி. ஆ, ஆ, டேய் டேய். இன்னையே. Oh, thank you, Vasu. I love you so much. You love me? Hi, uncle. Hello, bhai. தீபிகா இருக்கா அங்கிள்? இருக்கா, இன்னும் எழுந்திருக்கல. இது என்ன பார்ட்டி ஹெவியா? நான் போகலாம் அங்கிள், 9 o'clock பால்சா சாப்பிட்டு தூங்கிட்டேன். குட் குட், மேல இருக்கா. மார்னிங். டேய் மூடா. காலையில வந்துட்டா மூக்கு போட. ஐயோ.
காஃபி ட்ரிங்க். சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தீபிகா, டேடி ஈசிஆர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு, வரியா போய் பார்த்து வரலாம். நான் வரல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அப்போ ஏதாவது மூவி போகலாமா? இல்லை இல்லை, அப்போ நீயே சொல்லு, வேற எங்கேயே போகலாமா? அப்பாவோட ஆஃபீஸில் சின்ன வேலை இருக்குது, நீ போயிட்டு வாயே. அப்போ ஈவினிங் போகலாம். ஈவினிங் ஈவினிங் என் ஃப்ரெண்டோட ரிசெப்ஷன் இருக்கே. கொஞ்சம் ஒரே நாள் மறந்துட்ட. ஹலோ மச்சான், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நேத்து தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் செட் ஆயிடும். எம்டி பாக்குறாங்கடா, நான் திருப்பி கூப்பிடுறேன். God. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? எங்க நிஜமா நான் யாரும் தெரியலையா? இங்க பாருங்க, நேத்தி பப்ல ஹெல்ப் பண்ணீங்க, அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட பேசினேன். அதுக்காக இப்படி வீட்டுக்குலாம் வந்து தொல்லை பண்ணாதீங்க. அப்ப நம்ம லவ் வாட் லவ்வா? நேத்து ஐ லவ்ல சொன்னீங்களே. நீங்க என்ன ஊருக்கு புதுசா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? பின்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டா? ஃப்ரெண்ட்லியா சொன்னீங்களா? அப்ப பப் செக்யூரிட்டி கிட்ட யாருன்னு சொன்னீங்க? அதுவும் ஃப்ரெண்ட்லியா தான். அது எப்படி ஃப்ரெண்ட்லியா ஆகும் அண்ணே? இது ஏன் ஆளு? அப்படியே ஜோடி பத்த டக்கரா இருக்கு, எப்ப கல்யாணம்? தேங்க்ஸ் அண்ணே. பாத்தீங்கல, ஆள்னா லவ்வர் தான் அர்த்தம். சரி ஓகே, தெரியாம சொல்லிட்டேன், சாரி. இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க ப்ளீஸ். ஏங்க, நம்மளுக்குள்ள முடிஞ்சிருச்சுங்க. வாட்? எப்போ? எப்படி? வீட்டுல தானே. பயந்துட்டீங்களா? சும்மா சொன்னேன். ஏன் வந்தீங்களா? ஏப்ரல் ஃபூல். இதெல்லாம் ஒரு மேட்ரா? என் பெட்டு கீழே ஒரு டப்பா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. திஸ் இஸ் த ஒன். குடு ஆல் மை அசெட்ஸ். இவ யார் தெரியுமா? பூர்ணிமா. நந்தன நடு சீனல்ல வச்சு செஞ்சா பாரு. அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வர்றீங்களா? கோடா. இவன் யார் தெரியுமா சார்? ராதிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இது நீ வா செல்லக்குட்டி.
நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. நீ எல்லாம் வேஸ்ட்டா, சுத்த வேஸ்ட். தெரிஞ்ச பொண்ணு, ஃபேமிலி ஃப்ரெண்ட், அத மடக்க துப்புல. நான் என்னடா பண்றது? நான் எவ்வளவு நெருங்கி போனாலும் அவன் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கா. நெருங்கி போனா பத்தாதுடா, இம்ப்ரெஸ் பண்ணணும். பொண்ணுங்க சும்மா நினைச்சியா? அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன செஞ்சா அவ மடங்குவா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா நானும் ட்ரை பண்ற பேர் வழி மொக்க போடக்கூடாது. நான் நிறைய ட்ரை பண்றேன், அவ மசிற மாதிரி தெரியல. உன் ஃப்ரெண்டு தானே அவரு? நீ டேரக்டா போய் பொண்ணு கேட்க வேண்டியதானே? எதுக்கு ஏமாண்டே உருட்டுறீங்க? நேரா போய் கேட்டா அவன் பொண்ணை கை காட்டுவான். அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்பா, அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்ப வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க. இவ சரி வர மாட்டான் முட்டாள். இட்ஸ் ஆல் பிசினஸ். நம்ம பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் பாக்கணும். யோசி, அவளை எப்படி மறக்கலான்னு நல்லா யோசி. நீ யோசிக்கிறதுக்குள்ள வேற எவனா தொத்தம் தட்டிட்டு போறான் பாரு. என்னங்க, வேட்டைக்கு போறீங்களா? ஏய், உனக்கு ஒருத்தர விசாரணை புரியாதா? எதுக்கு இப்ப பின்னாடி வந்துட்டு இருக்க? மான் கறி கிடைக்குமா? வாட்? பின்ன வேற என்னங்க? அதான் அந்த லவ் மேட்டர். ஐயோ, மேட் ஆர் சம்திங். அன்னைக்கு அரை வாங்கினது பார்த்தாதா? அன்னைக்கு நான் ஏதோ அசந்த நேரம் பார்த்து நடிச்சிட்டீங்க. இன்னைக்கு அடிங்க பாப்போம். நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. இத பரல நடக்கும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் குளுக்கோஸ் பாக்கெட்டோட வந்திருக்கேன். அடிங்க. இப்போ எவ்வளவு அடிங்க? இந்த சைடு, இந்த சைடு. அடிங்க, அடிங்க, அடிங்க. கம் ஆன், அடிங்க. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? சிட்டில உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? கிடைக்கலையே. நீங்க மட்டும் தான் தோல் மேல கை போட்டு இவன் ஆளுன்னு சொன்னீங்க. ஐ லவ் யூ சொல்லி எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. வேற யார தேடுறது? ஓ, அதனாலதான் இப்ப என் பின்னாடியே வர. இப்ப சொல்றேன், ஐ ஹேட் யூ. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. நீ வேற ஆளை பாத்துக்கோ. தீபிகா, வேட்டைக்கு நானும் வரேங்க. ஊர்ல நிறைய ஓனாலாம் அடிச்சிருக்கேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அடுடே, போச்சா? ஐயோ ஐயோ ஐயோ, சரி குறி பாத்து. ஐயோ, இதுக்கு பேசாம குருவி சொல்லலாம். எதுவுமே போலியா? எனக்கு என்னது உனக்கா? நம்ம கொள்கை எல்லாம் மறந்து போச்சா? நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் வேணாம் தான்டா சொன்னேன். எங்க அப்பா அடிக்க வர்றாரு. நீங்களே சொல்லுங்கடா. எங்க அங்கிள்? எல்லாரும் சேர்ந்து நம்ம வெங்கிக்கு பொண்ணு பார்க்க போறோம். இல்ல அங்கிள், நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. கல்யாணம், வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கண்டா? அப்ப சரி. இல்ல அங்கிள், அங்க கையில எல்லாம் கட்டிருக்கோம். அதெல்லாம் பரவாயில்ல. பொண்ணு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இப்ப சொல்லிட்டுமா? ஏ அவசர கொடுக்க, இப்ப இல்ல பொண்ணு வந்தோம் சொல்லு. நம்மளா கோவத்துல இருக்கோம், நீ மிக்சர் தின்னு இருக்க. கோவம் பொண்ணு மேலதான், மிக்சர் மேல இல்ல. இதாங்க என் பொண்ணு. ஆ குடும்பா, பொண்ணு ஐஸ்வர்யமா இருக்கு, அடக்கமாவே வளர்ந்துட்டா. மாப்பிள்ளை குடும்பா,
காஃபி எடுத்துக்கலாம். மாப்பிள்ளைக்கு காஃபி பிடிக்காதாப்பா. அவன் சின்ன வயசுல இருந்தே பால் தான் குடிப்பான். மாப்பிள்ள குடிக்கலாம் குடிக்கலாம். என்ன மாப்பிள்ள பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ண பிடிக்கல. என்னடா சொல்ற, பொண்ணு பிடிக்கல? என்ன மாப்பிள்ள எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? என்னடா பண்றான் பிடிக்கலன்னு சொல்றது இவ்வளவு நேரமா? இரு நான் போய் ஜன்னல் வழியா பாத்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் மிக்சர் யாரும் தொடக்கூடாது. வாகா ஐயோ அடா பாவி, என்ன காரியம் நான் பண்ணேன்? இத பகிர்ந்து வரா, இவ்வளவு தூரம் வந்தோம். டேய் அவன் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டான்டா. என்ன தம்பி சொல்ற? ஐயோ டேய் பண்றான் பாரு. என்னடா பண்ற? விடுடா, விட மாட்டேன். விடுடா, விட மாட்டேன். விடுடா, விட மாட்டேன். புள்ள விடு, விடு, விட மாட்டேன். விடு. மாப்பிள்ள செம ஸ்பீடா இருக்காரு, இது தாங்காது. வர்ற முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு மயிலோட மனுஷங்கர் ஐயர் தெரியுமா? மனுஷங்கரையரா? அப்ப நீங்க மேனேஜரை பாருங்க சார். மேனேஜரா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு டைரக்டர் சங்கர் தான் சார் தெரியும். பஸ் 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 ஏதாவது எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா? சாரி பஸ், நாங்களே பிளாக்ல தான் வாங்கணும். ஓ இல்லையா? சரி ஓகே. நம்ம கிட்ட இல்லாத இவங்கிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு இவனை காலி பண்ண வேண்டியதுதான். சாரி பஸ், சாரி பஸ், நான் வேணா வேற வாங்கி தருமா பஸ். சாரி பஸ், போயிட்டு பொறுமையா வாட்ச் பண்ணுவாங்க பஸ், ஒன்னும் அவசரம் இல்ல. தமிழ் சூர்யா. Hey, what is he actually saying? Actually, matter starts after this scene of the smoochings of the scene. What? Yeah. You? Abba, where are you? Shit! Chalavadi! Chalavadi! Abba! Deepika, somebody's bought my shirt! Hey, you! Sir, okay, I'll see you. Abba, movie? I don't like it. Shit! Yeah, that's a winner. Good one, thank you.
இருடா. தீபிகா என்னடா பண்ணிட்டு இருக்கா? எம்ஐபி முடிச்சா, அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அவை நம்ம பிசினஸ் தான் பாத்துட்டு இருக்கான். தெரியுண்டா, அவளையும் நம்ம பிசினஸ் இறக்கி விட்ட வேண்டியது தரடா. அவளுக்கு இப்ப பிசினஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல, பாப்போம். மேரேஜ் ப்ரொபோசல் ஏதாவது வந்திருக்கா? எனி ஐடியா அபௌட் தட்? எது கேக்குறேன்? நதிங்டா, சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல, சொல்லு. இல்ல, அபைக்கு தீபிகாவ பிடிச்சிருக்குங்கிறான். Why don't we marry them away? I am also interested. உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா I'll be very happy. டா, இப்ப அவளை பார்த்தா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. Give me some time. அவகிட்ட பேசி பார்ப்போம். அவளுக்கு ஓகேனா let them marry. Wonderful. டா, thank you uncle. Hey, it's okay man. Yes. யார் இங்க வாசு? என்னடா முழிக்கிற? வாசுவா? வாங்க, உள்ளதா இருக்காரு. வாங்க வாங்க, உட்காருங்க. சார் டாய்லெட்ல இருக்காரு, வந்துருவாரு. சொல்லு. நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஃபுல் ஆஃப் அமீபியாஸ். ஐயா, நீங்க யாருங்க? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? யூ மீன் ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், PlayStation or Space Station? ஐயோ, பெரிய சிட்டி ரோபாவுற லொல்லு தனமா பேசிக்கிட்டு. பா, ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். மேடம், காலையில இருந்து அவன லாக்அப்ல வச்சு நொங்கு நொங்கு நொங்கிட்டேன் மேடம். எனக்கு தீபிகானா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன் மேடம். நீங்களே ஒரு தடவை நேரா வந்து பாருங்க மேடம். சார், இந்தாங்க சார். மேடம், இங்க வாங்க. வாங்க மேடம், நீங்களே கேளுங்க. சார், நான் சொன்னாலும் இவர் இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க கொடுத்த அட்ரஸ் எல்லாம் இவன் தான் இருந்தான். ஐயோ, சாரி சார், இதோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு அப்பாவை போட்டு அநியாயமா அடிச்சிட்டமே. யோ, 401, அந்த ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுடியா. சாரி சார். வாசு, நீ நினைச்சு என்ன கொண்டு போய் பின்னிட்டானுங்கடா. ஏ சார் இப்படி பண்ணீங்க? நான் தான் சொல்லிக்கலாம்ல. இது நான் காதலிக்க செஞ்ச தியாகண்டா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். அழாதப்பா, அழாத. ஏ வாசு, ஒன்னு சொல்றேன்டா, அந்த பொண்ணு கண்ணுல ஃபுல்லா சால்ட் இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் விட்டுறாதடா. விட மாட்டா சார். யாரா எங்க வாசு? ஐயோ வாசு, இதுக்கு மேல நம்ம ஓடும் தாங்கடா. அந்த லுக் எல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ தான் வாசுன்னு சொல்லிடு. நான் தான். டேய், இங்க இருக்க வாங்கடா. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு புரியுது. இது ரெசிடென்சியல் ஏரியா, நம்ம யாரும் இல்லாத இடத்துல சண்டை வச்சுக்கலாமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. டேய், செல்லத்தை வண்டியில ஏத்துங்கடா. வழக்கமா இந்த கட்டையால் அடிக்கிறது, கத்தியால் குத்துறது, அருவாளால் வெட்டுறது, இதெல்லாம் வேணாம். பின்ன எப்படி சண்டை போடுறது? வாயால சண்டை போடலாம். கடிச்சு கடிச்சு சண்டை போட சொல்றியா? இல்ல. ஏய், பின்ன எச்சு திருப்பி சண்டை போட சொல்றியா? கெட்ட வாரத்துல திட்டி சண்டை போட்டுக்கலாம். யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா? டேய், நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன். நாங்க எல்லாம் உருவாக்குறவங்க. பல்கலை கழகம். போட்டிக்கு ரெடியா இல்லையா? இந்த சண்டையில ரெண்டே ரூல்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, பேசின வார்த்தை யாரும் திருப்பி பேசக்கூடாது. ரெண்டாவது, யாரும் கோவப்படக்கூடாது. கனகா, மூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா.
இந்த உலகத்துல நட்பை காப்பாத்துல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி தூக்கப்புறம் 3 தானே வரும்? தெரியுதுல்ல, இப்ப மூடிட்டு உட்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டுல பேதி மாத்திரையை கலக்குறோம். இதுல நான் ஒத்துக்க மாட்டேன். அட பாவி, ஏன்டா உடைச்ச? இதெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேரை பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்டுங்கனால கீழே விழுந்தோன்னா போட்டுன்னு போயிடுவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். எப்படி என் பிளான்? ஒன்று சேர எடு, இல்லை போடு, அதனால எடுத்து எடுத்து போடுறது. வாங்க, நல்லா வேணும், நல்லா வேணும். சரி நிறுத்துங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளான் என்ன? இன்னொரு தாலி இருக்கு. ஹலோ. ஹலோ, நான் தான். என்னாச்சு? சொன்ன மேட்டர் முடிச்சிட்டிங்களா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இனிமே அவன் என் பின்னாடி வரமாட்டான்ல. டேய் என்னடா, இந்த போன்ல ஸ்பீக்கர் அவுட் ஆயிட்டு இருக்கு. தல, ஸ்பீக்கர் போன்ல அவுட் இல்ல, உனக்கு தான் அவுட் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, செல்லுபடி நான். நீ யூ பரவாயில்ல, உட்காருங்க. மரியாதை மனசுல மட்டும் இருந்தா போதும். ஆர்டர் மேம். 1-2 காஃபி ப்ளீஸ். ஓகே மேம். சொல்லுங்க. சோ நீங்க என்ன லவ் பண்றீங்க? ஆமாமா, 100%. நான் ஓகே சொல்ற வரைக்கும் என்ன விட மாட்டீங்க? அப்சல்யூட்லி நாட். அது எப்படி முடியும்? நான் வேணா வேறதா போன செட் பண்ணி தட்டுமா? என்ன விட்டுறீங்களா? என்னால முடியலங்க, ப்ளீஸ். எல்லாம் ஏன் தப்புதான்? இனிமே எங்க அப்பாவ கூட ஐ லவ் யூ டாட்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுனால நான் இன்னும் உங்களை லவ் பண்ணலங்க. நீங்க கார்லேருந்து இறங்கி வரும்போதே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா நான் ஏதோ உங்க பின்னாடி விளையாட்டா சுத்துறன்றதுக்காக என்னோட லவ் டைம் பாஸ் நினைச்சிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஆனா எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட லவ் வரலையே, இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன்? நீங்களே சொல்லுங்க. என் கூட பழகாமலே எப்படிங்க என் மேல லவ் வரலன்னு சொல்றீங்க? ஒரு 2-3 நாள் பழகுங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு என் மேல லவ் வரலன்னா நான் உங்க பின்னாடி சுத்த மாட்டேன். டீசென்ட்டா டேட்டிங் வான் கூப்பிடுறீங்க. வாங்க பழகலாம்னு சொல்றேன். பிடிக்கலனா போயிடணும். ஷூர் ஷூர். பட் நான் எப்படி உன நம்புறது? என் கண்ணை பாருங்க, அதுல உள்ள உண்மையை பாருங்க. சரி ஓகே, நாளைக்கு ரெடியா இருங்க, மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, காசு பணம் தூட்டு மணி மணி இதை வாங்கிக்க சார். பில்லு 200 சார். இது டிப்ஸ் பா, பில்லு மேடம் கொடுப்பாங்க. வட்டுமா?
ஹலோ ஹலோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இதான் வர டைமா? சொன்னா சொன்ன டைம் வாங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஹலோ ஹலோ, நான் வரலங்க. வாட்? ஆமாங்க, எனக்கு வேற ஆள் கிடைச்சிச்சு, நீங்கள் கிளம்பி போகிறதுனா போங்க. வாட்? ஆமாங்க, உங்களோட பெட்டர் ஃபிகரா ஒன்று செட் ஆயிடுச்சு. சாரிங்க, பார்த்துக்காதீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஓகே, டேக் கேர், பாய். இடியட். படிக்கிறோம் பார். சார், உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸையும் விட்டேன். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா. ட்ரஸ்ட் மீ, ஐ ஆம் பிஹெச்டி இன் தட். டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார். அப்படி மட்டும் ஃபோன் பண்ணலனா உங்க ஃபிகர்ல ஒன்னு எனக்கு தரீங்களா? நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்கிய? வாசு, எங்கடா இருக்க? ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற? இப்போ என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சப்பாண்டு வாஸ். மச்சான், எப்படா வந்தீங்க? என்னடா, யார் அந்த பொண்ணு? எது, எந்த பொண்ணு? எத்தனை நாளாக இது நடக்குது? எது, என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்னா சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? தீபி. நீ ஒழுங்கா இருக்கியா? பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்திரியான் டெஸ்ட் பண்ணோம், ஆனா நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கியங்கடா, அவன் செத்துட்டான். இல்ல நான் சொல்றீங்க? ஆமா, மூணு நாளைக்கு முன்னாடி. என்னடா சொல்றீங்க, வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? மச்சான், அந்த விஷயத்த சொன்னா இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா சூப்பர்டா. அடச்சி, நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணணும் தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமா போச்சு. இல்ல இல்ல மச்சான், ஃபோன் அடிக்குது பாரு. டேய் டேய், நாங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க. அத கட் பண்றா ஃபோன். டேய் புரிஞ்சுதா, நாளைக்கு காலைல ஊருக்கு போறோம், வெங்கி அவன் பொண்டாட்டியும் பிரிக்கிறோம், ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். ம், வேற வழி இல்ல, பேசாம அவனுங்கிட்ட சொல்லிட்டேன் நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்ல சார்,
அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே, மூணு பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தப்பா பேசாதீங்க. டேய், லவ்க்காக மாமங்கார சண்டே பாத்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காதத பாத்துருக்கேன், ஊர் சண்டையை பாத்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பாத்துருக்கேன். ஆனா அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பிரிக்கிறத இப்பதானே நான் பாக்குறேன். சரி அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பால்ல தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப பத்து மாத்திரை போட்டு ஒன்னா கொடுத்துரு சார். ஓ, அது மர்டர் இல்ல. வர வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்க தங்கிடலாம். யாரு? நானு. கால உடைச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடைச்சுக்கிட்டா தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்டா இல்ல. பேசாம நீங்க கால் உடைச்சுக்கங்களேன், உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க இருந்து குஜி தான் சார், நீங்க சொன்னீங்களே. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு உயிரே கொடுப்பான். எல்லாரும் இப்ப என்ன சொல்றாரு? இல்லடா, நீங்கெல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. பாவண்டம் மச்சான், பாரா எப்படி கெஞ்சுறாரு. என்ன விட்டு அவர் யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு, ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவர் தெரியாம மாடியில இருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிடல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல, இப்ப கூட ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். என்ன ஹாஸ்பிடல்? காமாட்சி ஹாஸ்பிடல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்கடா பாவி. அண்ணா ஆட வந்துருக்கேன். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? எவ்வளோ இடம் இருக்கு, போய் போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். அந்த பீச்சில் சுண்டல் வைக்கிற மூணு பேர் வரணும். ஆட்டம் க்ளோஸ். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல போறேன். சார் சும்மா இருங்க சார், நோய் நோய் நோயின்ட்டு. ஏய், அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கு, பார்த்தா குறைச்சல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கேளு. நம்ம வெளில போலாம். ஐ ஹாவ் எ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அய்யோ,
வாசு, உன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா, அடப்படுத்தன வெளில வருது. யார் அந்த பொண்ணு? தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு, இதெல்லாம் வாசு இங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிடல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கா? எனக்கா? ஐயோ சூப்பர், செம்மையா இருக்கு, செம்ம கலர். ஐயோ தேங்க்ஸ். இன்னும் ஒரு ரைட் கூட்டிட்டு போ. டே வாசுடா மச்சான், ஊருக்கு போல. நம்ம பட்டாபிக்கு. பட்டாபிக்கு என்னாச்சு? நீயே போய் பாடுற. கட்டு வருதுல. டாக்டர் கால் சரியாக வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியான கிளம்பிடலான்னு வந்துட்டோம். எவ்வளோ நாடாவும் அது பிரிக்கிறத பொறுத்துடா. பிரிக்கிறது? கால் கட்ட பிரிக்கிறத பொறுத்துடா. ஓ, காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எங்கடா போயிருந்தேன்? அது ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ நெல்சனை பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதான் போய் அதை லீவ் சொல்லிட்டு மேடம் ஹலோ மேடம் வந்துடுறேன். மேடம் வராத கால் அட்டன் பண்ணி பேசுகிறான் பார்த்தியா? என்ன ஆபீஸ் வருது? குட் மார்னிங். அதுக்குள்ள குட் மார்னிங்கா? நைட் தூக்கமே வரல தெரியுமா? ஏன் நைட்டு சரி கிடைக்கலையா? சி, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நான் உன் கூட இந்த ஒன்று தூக்கவே விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? புத்த குடுப்பேன். அப்புறம் காதை கடிப்பேன். அப்புறம் அப்புறம் உன்னை கட்டி பிடிச்சி சும்மா மேடம் சொல்லுங்க மேடம். நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. வேற யாரும் சொல்லி அனுப்புறோம். தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் செய்யும் தப்பி திருமணம். எனக்கு ஒரு ஐடியா வந்துருத்து. பஸ் இங்க பாரு, எடுத்து பாம்பு. ஆமா, ரெண்டு தள்ள இருக்கு. என்னடா மீச போச்சுடா?
மச்சான், ஆபீஸ்டா? குடா. ஹலோ, எஸ் மேடம். ஆபீஸ் மேடம். சொல்லுங்க மேடம். என்ன மேடம் மேடம்னு உளறிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா இருந்தா என்ன? இப்போ நம்ம லவ் பத்தி ஒன்னும் சொல்ல அவங்க கிட்ட. சரி, ஓகே. ஐநாக்ஸ்ல 12 o'clock ஷோ. ஐ சீக்கிரம் வந்துரு. படுத்துக்கா. எஸ் மேடம். நீ பண்ணுமா, போ, ரெடி பண்ணி சேர்த்து போங்க. பாவண்டாமா, போய் ரெண்டு நாள் ஆகுதான். போய் தொலைங்கடா. அச்சாடா. டே வாச, இப்போ வேணா போய் குளிடா. பத்திரம் பனியில் கிழிச்சிடாத. போ, ஓகே, டன். டேய், தண்ணி வரல, மேட்டர் போடுங்கடா. என்னடா சொல்ற? அப்ப அத மோட்டர் போடுடா. ஆஹா, கரண்ட் போயிடுச்சு. ஐயோ, டேய், அந்த வாட்டர் கேனையாவது எடுத்துட்டு வாங்கடா. டேய், குண்டா மச்சி, எங்க வண்டி சஃபையா இருக்கானோ, இங்கதானே வச்ச. இதோ லேட் ஆகுதே, திட்டுவாலே, இங்கதானே. ஐயோ, என்னடா தேடுற? டேய், வண்டி சாவி பாத்தீங்களா? தோ இருக்கு பாரு. எங்க எங்க தோ இங்க சுவரா வளர்றது உங்களுக்கு வர நேரம் இல்ல. தேடி கொடுங்கடா. டேய் டேய் வாசு, சாவி கட்டில் கடியில இருக்கு பாருடா. அப்படியா? இந்த வண்ட எங்க எங்க கடிச்சிச்சா? கடிச்சிச்சா மச்சான். பாரு எப்படி ஆயிடுச்சு. புரியல. அதான் தோய்க்கலாம்னு ஊற வச்சிருக்கேன்டா. இது போடுங்க மச்சி, சூப்பரா இருக்கும். இது கரெக்டா இருக்குமா? செம்மையா இருக்கும். ஓம் லவ் புட்டுக்கணுமா நமஹ. போது போது போது, மூடு மூடு மூடு, மனத்துல மனத்துல. மச்சி, சான்ஸே இல்லடா, செம்மையா இருக்கு. அப்புறம் உனக்குன்னே எடுத்த செம்மா இருக்குடா. என்னடா சூப்பரா இருக்கு.
சிறுப்பர் போச்சா? போலாமா? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தீபிகா, தீபிகா, இந்த படத்துல இல்ல வேற படத்துக்கு போலாம். தீபிகா சொன்ன கேளு. தீபிகா சாரி மா, தீபிகா இரு இரு. என்னடா ரொம்ப சோகம் ஆயிட்டானா? ஆமாண்டா. சந்தோஷப்படுத்துமா? பாப்பார் மச்சான், நம்மலாம் ஊருக்கு கிளம்புவாடா. எப்படா போவோம்? காலையில டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. வேணாண்டா, இப்பவே போலாம்டா. ஏய் இப்பவே வா. இப்ப டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா. பஸ்லயா ட்ரெயின்லயா? எதுல போலான்னு சொல்லுங்கடா. ட்ரெயின்ல பஸ்ல? டேய் ட்ரெயின்லடா. பஸ்லடா? ட்ரெயின்ல பஸ்ல? ட்ரெயின்ல பஸ்ல? சரி சரி, எதுல டிக்கெட் இருக்கோ அதுல போலாம். ஓகே. ஆனா எப்ப போலாம்? காலையில? இப்போ காலையில. ஏய் இப்பவே காலையில. இப்பவே காலையில. இப்பவே காலையில. இப்பவே காலையில. விடுடா விடுடா, ஒரு சீட் குலுக்கி போடுவோம், அதுல என்ன வருதோ அதுபடி போவோம். சூப்பர் ஐடியா. நான் ஒரு பேப்பர் எடு. ஆ எடுத்தியா? பேப்பர் இந்தா. டேய் பட்டா விட்டக்குன ஒரு பேனா குடுடா. பேனா இந்தா. பேப்பர் நல்லா கிழி. கிழிச்சாச்சு. ஆ எழுது. எழுதியாச்சு. குலுக்கி போடு, குலுக்கி போடு. வெற்றி ஆனது. டேய் பட்டா ஒரு சீட் எடுடா. வாசு வாசு வாசு. மயிலாட் குற்றவாளி கொண்டு நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டு காதல் செய்திருக்கிறார். அவரது ரூம்மேட் ஆன நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கூட நெஞ்சை விதைத்திருக்கிறார். அப்செக்ஷன் மயிலாட். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அது என்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட், உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ. ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஹானர். அவர் பூ வாடி போட்டோ என்னமோ. தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட். சுடு தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன். அவ்வளவு ரோஷா இருந்தா அவரு பூ பறிச்சு காட்டு சொல்லுங்க ஹானர். இந்தாடா பறித்துக்கொள். ஆர்டர் 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 பண்ணியா செய்யற ஹானர். மதியம் மட்டன் பிரியாணி. ப்ரோசீட். ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும், அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் மை லார்ட். நோ மை லார்ட், அதற்கு சட்டத்தில் சுழி கூட இடம் இல்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? அது வந்து லவ் பண்ணீங்களா? ஆமா 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 ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடியிருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இனி இந்த விஷயத்தை மறைக்க வாசுகிட்ட சொல்லிட வேண்டியதான். டேய் வாசு, நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்துக்கும். ஐயோ தீபிகா, கால் வலிக்குது. இன்னும் எவ்வளவு நிக்கிறது? நில்லுடா, இன்னும் ஹாஃப் அவருக்கு அப்படியே நில்லு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இதுக்காக தான் நான் காலைல ஓடி வந்தேன் உன்ன பார்க்க. பின்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன் நினைச்சியா? ஆமா, அப்படி கொடுத்துட்டானோ? என்ன? ஒண்ணும் இல்ல.
இதெல்லாம் போய் நான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாதுடா. பட் அபே அவளை சின்சியரா லவ் பண்றாடா. அவ இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவான். இப்பவும் சொல்றேன், தீபிகாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஐ நோ யூ அபே, நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், இல்லன்னு சொல்ல. பட் இது அவ லவ், அவ லைஃப், அவ விருப்பம் தான். அங்கிள், பட் இஸ் எ தேர்ட் கிளாஸ் ஃபெலோ. அவன் தீபிகாவை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ஆமாடா, நீதான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும். சின்ன பொண்ணு அவ, நாளைக்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்து நின்னா தட்ஸ் அன் இன்சல்ட் டு அஸ். அவளை பத்தி எனக்கு தெரியும். ஐ நோ மை கேர்ள். இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன். எப்படி அண்ணே கள்ள பருப்பு இருக்கானே? சே, இதுல போடுற. ஹலோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு தீபிகா வாசுங்கிற பையனோட ஓடி போக போறா. ஓ, அப்படியா? வெரி குட், வெரி குட். செல்வக்கு ஏதாவது பண்ண வேணுமான்னு கேளுங்க. என்னடா இவன் ஆர்மண்டல் மாதிரி பேசுறான்? என்னடா சொல்றான்? பொண்ணு ஓடி போக போறாங்க, செலவு காசு கொடுத்துடுங்கிறான். ஹலோ, சொல்லுங்க, எவ்வளவு கேட்டீங்களா? ஹலோ, சீரியஸா பேசிட்டு விளையாடுறீங்களா? நம்பர் கரெக்டா போட்டிருக்க பாரு. நீ வா சொல்ற, ஷார்ட் கட் கூட்டு போறேன். மூச்சா போயிருப்பாங்க.
அவங்களுக்கும் அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா 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 வாசு சத்தியம்டா. டேய் டேய் டேய், இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. டேய் டேய் டேய், ஓ அப்ப அவனானி என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏ, இது ஒரு மேட்டர், நீ இதுக்கு போய் சீரியஸ் ஆகுற? தூங்குறான் உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல ரூம்ல கலக்கற மச்சான். தமிழ்ல என்ன பண்ண வாசன் தூக்குது. I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள் கிளி, அதுவும் பறந்து போச்சு. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? ஏய் தொப்பலா, மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா? இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
சரியான நாட்டு கட்டடா நீ. நீ யார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஹாய், நான் போய் ஷர்ட் என்ன பார்த்துட்டு வரேன். வாசு, நல்லா மாட்டினியா? ஓகே மச்சான், அது வந்து மச்சான் சாரிடா, நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியே தான் பழகிட்டுருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேண்டா. இப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்கள், விட்டுறேன். பிடிக்கல விட்டுரு. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன்டா, கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. முடியாது மச்சான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா, ப்ளீஸ்டா. அப்போ எங்கள்கிட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமாக போயிட்டல? அப்படிலாம் இல்லைடா. அப்போ நம்ம சத்தியத்தை மீறியாண்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? நைட் சரக்கு தான் அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே போருக்குள்ள ஒன்றா தூங்க முடியுமா? நைட்டு 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்ல காலையில 4 மணிக்கு ஐயப்பன்ல சுட பொங்கல் சாப்பிட முடியுமா? பொங்கலூர் மேட்டராடா, வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பண்ணித்தர சொல்றேன்டா. பேசி பண்ணிக்க எதுனா காடி இல்லைங்க, கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சேர முடியாது. டிமாச்சான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம்டா. எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா. ஆ அப்ப சரி வராது, சரி வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. டேய் 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 மச்சான், என் லவ்க்கு மட்டும் நீங்க ஒத்துக்கல, அப்புறம் நான் தூக்க மாட்டி செத்துருவேடா. நாங்க வேணா வந்து தெரிய சொல்லட்டுமா? புரியுறியா? 1, 2, 3. டேய் உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா. ஏய் சவுண்டேடா. பைத்தியம் பண்ண நீ என்ன பண்றது? கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டா. மயக்கம் வந்தாடா. என்னடா வாசு இப்படி பண்ணிட்டான்? பேசாம இந்த லவ்ல என்னதான் இருக்குன்னு நம்மளும் லவ் பண்ணி பாத்துக்கலாமா? டே பட்டாவி, லவ்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு புரிய விடா. பார்த்தல லவ் பண்ணா இப்படிதான் குமட்டிட்டு வரும். இப்ப என்ன பண்றது? வாசுவை மாத்த முடியாதா? இவனை மாத்த முடியலன்னா என்ன? அவளை மாத்துவோம். ஹாய் வாசு. ஹாய், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் கனகா, அவன் பட்டாபி, அது கல்யாணம். ஹலோ. நல்லா மாட்டினேன் நினச்சேன், எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணேன்? உன்னையே கரெக்ட் பண்ணிட்டேன், அவங்கள கரெக்ட் பண்ணுறது பெரிய விஷயமா என்ன? சாப்ப மேட்ரு. வாசு, காயத்ரியோட தீபிகா எவ்வளோ பெட்டர்ல. யார் காயத்ரி? வாசுவோட எக்ஸ் லவ்வர். சொல்லலையாடா, அப்படிலாம் எதுவும் மறைக்க மாட்டானே. யார் வாசு காயத்ரி? அது ஸ்கூல்ல சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம், அததான் சொல்றானுங்க. என்ன மச்சான், நல்லா மாட்டிட்டே. ஃப்ராட், லவ் தான பண்ண உண்மை சொல்ல. ஏய் அடிக்க அந்த மாதிரி இது மட்டும் தானா? எல்லாம் வேறதா இருக்கா? நிறைய இருக்கு, அதனால உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லு. எது இல்ல, ஓடாத இல்ல.
ஹே பாசு, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஆ ஓகே. அண்ணா, அஞ்சு ஐஸ்கிரீம் கொடுங்க. பாசு, உன் வாய்ஸ் கூட எப்படி இருக்குன்னு பாப்போம். எந்த உன் வாய்ஸ் கூட நான் எப்படி இருக்கு பாக்குறேன். பாசு, உன் வாய்ஸ் கூட எப்படி இருக்கு பாப்போம். சூப்பரா இருக்கா? அப்படியா? இங்க கூட டேய் மச்சான், என்னடா டேய் டேய் டேய், நான் கொஞ்சம்டா. ஆஹா, செம்மையா இருக்கு. விளையாடுறாங்க, நம்ம வேற வாங்கிக்கலாம். இதுவா? நைஸ், இது போட்டு வா, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஓகே. ஏய், இங்க பாரு எப்படி இருக்கு. வாவ், பெர்ஃபெக்ட். எப்படி மச்சா இருக்கு? கேவலமா இருக்கு. என்னடா டேஸ்ட் இது? நம்மளா எவ்வளவு ட்ரெண்டியா Dress பண்ணுவோம். சோ, ஏ நல்லா இல்லையா? இப்ப நாங்க எடுத்து வரோம் பாரு. கண்ணாடி தான் என் கெத்து. சூ பார்த்தா அசந்துருவான். ஏ, இத போட்டு வா. சூக்கு மச்சா எடுத்து வந்திருக்க. இது நான் போடணுமா? ஆமா மச்சா, எவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்கோம். சரி, இப்ப பாரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி வருவான். சென்ஸ்லெஸ் டேட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ விட்டுட்டு வாயே வாசு, நம்ம தியேட்டருக்கு போலாம். ஏன் தீபிகா, அவனுக்கு இருந்தா உனக்கு என்ன? நான் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் நினைக்கிறேன் வாசு. நீ தனியா இருந்தா எப்படி ஃபீல் பண்ற? அப்படியே ஃபீல் பண்ணு. அவனும் ஒண்ணு கண்ணுக்கு மாட்டானுங்க. ப்ளீஸ் வாசு, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா உன்னால ஃப்ரீயா இருக்க முடியுமா? அப்படி மட்டும் வந்தா நான் இன்னும் ஜாலியா இருப்பேன். மச்சான், போலாம்டா. போலாம்டா, வண்டில சொல்றா. போலாம்டா. சூப்பர் மச்சான். மச்சான், மொறைறா மொறைறா மொறைக்கறல. என்ன பண்ணணும் பாரு. கல 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 தீபிகா. விஜயசாந்தி மேடம், கொஞ்சம் காரை பார்த்து ஓட்டுங்க. விஜயசாந்தி இல்லடா, டிஸ்கோ சாந்தி. ஏய் மச்சான், இப்ப ஓட்டா. தீபிகா, உங்க அப்பா போறாரு பாரு. எங்க? இதோ இங்க. ஐயோ, திங்ஸ் நவரலே. மொட்டவனுக்கு வேணுமா? இதா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் இறங்கி தள்ளுறீங்களா? தீபிகா, எத்தனை படத்துல பாத்துருப்போம். நாங்க கார் இறங்கி தள்ளுவோம், நீ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களை விட்டுட்டு போலான்னு பாக்குறியா? ஆமா, அதுக்குதான் சொன்னேன், டீசென்டா சொல்லும் போது இறங்கிடுங்க. தீபிகா, இறங்கடா. நீ வண்டியில பாட்டு. அவனுங்க பண்ணது மட்டும் ஓவர் இல்லையா? ஐயோ, நீங்க எப்பயுமே அப்படிதான் விளையாடுறானுங்க. எது விளையாட்டு? அவனுங்க வேணும்னே பண்றானுங்க வாசு, அது கூட புரியல உனக்கு? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள மேனஸ்? அவனுக்கு அப்படிதான் சின்ன வயசுல இருந்து சைல்டிஷா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. நீ கொஞ்சம் தயவுசெய்து கார் நிப்பாட்டேன். எவ்ரிபடி ஹேஸ் எ லிமிட் வாசு, ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். இவனுங்க இப்படிதான் இருப்பானுங்கன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும் வாசு. நம்ம அவங்க கிட்டே தள்ளி இருக்கிறதா நல்லது. தீபிகா, அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்காக ரோட்ல விட்டுருவியா? தயவுசெய்து கார் நிப்பாட்டு. என்னால கார் நடத்த முடியாது வாசு, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னா நீயும் வேணா இறங்கிக்கோ. என்ன விட்டுரு, கார் நிப்பாட்டு. நான் இறங்கிக்கிறேன், நிப்பாட்டு காரை. போடி.
தண்ணில மதகம் எங்கள மாதிரி வாசுக்காக நாங்க உயிரே கொடுப்போம். நீ குடிப்பிய சண்டை வச்சுப்போமா? தண்ணிதான் தயவு செய்து போற வழி எங்களுக்கு கொஞ்சம் டிராப் பண்ணுங்க சார். என்னடா நக்கலா, ஸ்டேஷன்ல வச்சு சாத்தி எடுத்து போடுவோம் ராஸ்கல்ஸ். பேகோ பேகோ தச்சே ஹே மேரே பாஸ் மா ஹே தேகா தோ ஐசா ரகா ஹே லேகின் யே ஆத்மி கோ குஸ்ஸா ஆதா ஹே தில் தோ பாகலே குஸ் குஸ் ஹோதா ஹே போலீஸ் வாலா மே படா பெலி ஹே மே மே ஏக் லட்கா ஹே இஸ்கே சாத் பாம் ஹே பந்தூக் மே ஊபர் கன் ரெடி ஹே ஹமாரா ரைஃபில் நஹி ஹோதா தோ பூரா ப்ளாஸ்ட் கரோ பாய் ஹமாரா மிசல் ஹே பியர் நஹி பீ ரஹி ஹே அல்கைதா மே டெரரிஸ்ட் போலீஸ் கே நஹி மாரா ஹமே தோ ஆப்கா பேட்டா அபிஷேக் ஹே தான் கா பகண்டா முஸ்கில் நா மிஸ்கின் ஏ வந்துட்டியா ஏப்ரல் ஃபூல். பெரிய இடம் வேற, ஏதோ நீ பாக்க நல்ல பண்ண இருக்கிறதுனால விடுறேன். சுபையா அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணியா? டேய் வாங்கடா. சாரி மச்சான். என்ன வாசு? சும்மா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. ப்ராமிஸ் வாசு, நிஜமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னாச்சு உங்களுக்கு? நீ கம்ப்ளைன்ட் பண்ணாம தான் உள்ள வச்சு அவங்களை இப்படி அடிச்சிருக்காங்களா? நானா? அவங்களை போலீஸ்ல மாட்டி விடுற அளவுக்கு நான் சேடிஸ்ட் இல்ல வாசு. அவங்க தான் நேத்து தண்ணி அடிச்சிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நீ வேணா அவங்களே கேளு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. மச்சான், அவ போய் சொல்றாடா, நம்பாத. அவதான் மாட்டி விட்டுருப்பா. டேய், நான் அப்பவே சொன்னேன்லடா, இந்த லவ்னால பிரச்சனை வரும்னு. இப்ப பாத்தியா? சனியே முடிவு பண்ணி கூட, உனக்கு நாங்க வேணுமா லவ் வேணுமான்னு. அவனுங்க வேணும்னே பண்றானுங்க வாசு. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நீ எனக்கும் இதான பண்ண தீபிகா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்த, ரவுடிங்ல வச்சு அடிக்க பார்த்த. யோ வாசு, அது அப்போ, அது வேற, இது வேற. அப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அதே இதையும் முடிச்சு போடாத வாசு. ஏய் வரியா இல்லையாடா? நில்லு வாசு. ஏய் சீவிடே, வாடா. நெல்லு சொன்னது கரெக்டாண்டா, அவன் அவளை இன்னும் மறக்கல. நமக்காக தான் நடிச்சிட்டு இருக்கான். ஆமாண்டா, வாசுவை பார்த்தா பாவமா இருக்கடா. நம்ம பிரிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை தீபிகாவோட சேர்த்து வச்சிடலாண்டா. டே கனகா, அப்பதாண்டா அவன் பழைய மாதிரி இருப்பான். ஏய் இதெல்லாம் சரி வராதுரா, எத்தனையோ தடவை லவ் பண்ணிட்டான். அதுல இதுவும் ஒண்ணு, அவனை நம்மதான்டா மாத்தணும். அது வேற இது வேறடா, இந்த விஷயத்துல அவனை நம்ம மாத்த முடியாது, நம்ம தான் மாறணும். எப்ப பாரு உண்மையா இருக்காண்டா, பேச மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான். ஏய் அவனுக்கு தான் உடம்பு வலியா இருக்கும்டா. அவனுக்கு உடம்புலலாம் வலி இல்லை, எத்தனையோ தடவை அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கானா? அவனுக்கு வலி மனசுல தான். அவன் லவ் பண்ணா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்னு நினைச்சோம், ஆனா அவன் இல்லைனாலும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்டா. அவனை கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே பார்க்க முடியாதுடா. அவன் நம்மளோட சேர்ந்து இல்லைனாலும் பரவாயில்லடா, சந்தோஷமா இருந்தா போதும். அவன் நமக்காக தான்டா அவளை விட்டு வந்திருக்கான், அவனுக்காக நாம விட்டு கொடுக்கறது தப்பே இல்லைடா.
யோசிக்காதடா. நெல்லு கூப்பிடுறாரு. ஹலோ. டேய், அபேக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்ணா. ஒரு நல்ல காதல பிரிச்சு வச்சீங்களா பாவி. தீபிகா கல்யாணம் பண்ணா? என்னடா சொல்ற? ஏய் ஷிட். சே. சுபியா. கருப்புசாமி. இடியட்ஸ், எங்கடா போறீங்க? என்னங்க கொஞ்சம் உள்ள வந்து பாருங்களேன். இது பாத்தீங்களா, ஏதோ அபசகுனம் மாதிரி இருக்குங்க. ஏய், ஏதாவது எலி புனையா இருக்குண்டி. நீ வேற வேலைய பாரு. ஓ காட், பசர்வாணி. ஹலோ ஹலோ, கண்டிப்பா பர்சன் போடுறதுக்கா எல்லாம் வெயிட்டிங். என்ன சார் பேசுறீங்க? எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்தினா எப்படி முடியும்? நாங்க போய் அப்பாட்ட பேசுவோம் தீபிகா, நாங்க போய் சாரி கேக்குறோம், எல்லா தப்பும் எங்களுக்கு தான் சொல்றோம். பேட் லக் வாசு, என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்க நிறுத்த வேணாம், இந்த கல்யாணம் தானா என்ன? ஓகேவா? அது எப்படி நடக்கும்? நடக்கும். வாங்கடா போலாம். நீ போடா முடி, படி சீக்கிரம். அந்த மாப்பிள்ளையோட ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க, வந்துட்டே இருக்கு மாமா. உள்ள மாப்பிளையும் பியூட்டிஷியனும். போ
போச்சு போச்சு ஐயோ. மம்மி என்னையா? தீபிகா மேடம் உங்களை பார்க்கணுமா? அவங்க ரூமுக்கு உங்களை வர சொல்றாங்க. வரம் போ. ஐயோ ஐயோ. என்ன பண்றது? இந்த கோலத்துல பார்த்தா வச்சுக்கிறேன்டா உங்களை. தீபிகா என்ன பண்ண? தீபிகா வாட் இஸ் திஸ்? ஓ பார்த்துட்டியா? சாரியா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கட்டி பிடிக்கணும்னு சொன்னான். அதான் பட் உங்களுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல. ப்ளீஸ்யா, ஒரே ஒரு தடவை. சீக்கிரம் வா. எல்லாம் ஊவல தானா? ஷிட். கிஸ்ஸா? என்ன பண்ற பாரு. சொல்லுதல, ஒரு ஆள தூக்கணும். ஆள் யாருன்னு சொல்லுதல, தூக்கிடலாம். போட்டோ அனுப்புறேன், பாத்துக்கோ. ஓகே தல. என்ன சொம்பையா, சத்தடா. கசு பணம். ஹலோ, பாத்துறியா? தல, சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இன்னைக்கு வேற ஒரு மேட்டர் இருக்கு. நான் வேணா வேற ஒரு ஆள் அனுப்பிட்டுமா? சரி, அனுப்பி தோல. ஓகே தல. ஒண்ணு தேவையில்ல. ஐயோ, மாப்பிள்ளை ஏதோ பலான வியாதி இருக்கும் போல இருக்கே. எப்படி சொல்றேல், அவன் கைய பாத்தியா? இச்சு காடு விளம்பரம் மாதிரி. அருவருப்பா இருக்கு. பாவம் கட்டிக்க போற பொண்ணு. வாசு, இன்னும் 10 hours தான் இருக்கு. அதுக்குள்ளும் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல? 10 மணி நேரத்துல 10 கல்யாணத்தை நிப்பாட்டுவானுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. பாத்தியா, ஆரம்பிச்சிட்டானுங்க. பாத்ரூமுக்கு போய் எதையோ பார்த்து பயந்து நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாருப்பா. டேய் பட்டாவி, நான் ஒன்னோட இட்டு வச்சேன். நீ என்ன ஃபீல் பண்ற? நான் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டா. குட் ஜாப்டா, குட் ஜாப். மச்சான், நீ கவலைப்படாதடா, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறோம்? வாங்கடா போலாம். Thank you.
ஹலோ டேய், ஆள் அடிச்சு சாக்கில கட்டி வச்சிருக்கேன், தூக்கி குடோனுக்கு வந்து சேருங்க. சாப்பிட்டுங்கிறேன் தல தவந்துற தூ நாயங்களா, சீக்கிரம் வந்து சேருங்கடா. தூங்குப்பா தூங்கு. அவன் வர மாட்டான்டா, அவன் குரூப்லயே அவனை கொண்டு போய் சேர்ந்தாச்சு. வாசு கடை போனா தெரியல. வாசு 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 ஏ வாசு அவ்வளோ போய்கிடும். என்ன இவனுங்க இவ்வளோ பதட்டமா இருக்கானுங்க. சரி எங்கடா போனான் அந்த டைம்ல? கொஞ்சம் கூட அதிகம் போய் தொலைஞ்சிருப்பான். ஏய் சாக்கு போய்க்குள்ள அடிக்குது, இங்க தானே அடிக்குது. சாக்கு முடியா ஒரு கொஞ்சம் வேலை இருந்தா குடுங்கடா. முதல்ல இத செய்யுங்க. ஓகே, ஐ அம் ரெடி. தெரிஞ்சு வந்துட போறான். அந்த ஐயர் வர மந்திர தோதிட்டே இருக்கா. பேச்சு கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்டா. எல்லாம் டைம் ஒன் ஹவர் ஃபாஸ்ட் வைங்கடா. கெட் அப் சேஞ்ச். காதுல இருந்து ரத்தம் வருமா? நாங்க திட்டா காது வாயு மூக்கு எல்லாத்துலயும் ரத்தம் வரும் பாக்குறியா? ஏ பண்டி, உன் டைம் என்ன ஸ்லோவா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? முகூர்த்த நேரம் முடிய போகுது, இன்னும் தாலி கட்டலையா? இல்ல இல்ல, உங்க வாட்ச் தான் ஃபாஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வாட்ச்ல டைம் என்ன? எந்த டைம் இப்போ 8:30 ஆனது. ஃாதர், உங்க வாட்ச்ல டைம் என்ன? மை டைம் இஸ் 8:30. ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா? சொன்னல்ல கேட்டிங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. சொதப்பிடும் உங்களுக்கு. வாட் இஸ் திஸ் டா? சாரிடா, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. டேய், அத இப்ப வந்து சொல்றா இப்படி? என்னால ஒத்துக்க முடியாது. ஏய் பை, தலைய கட்டறோம். ஓகே டேடி. ஐயோ, கட்டற தலைய கொஞ்சம். ஐயோ டேடி, விட்றா டேடி. ஏய் தீபிகா, அங்கிள் ராஜசேகர், வாட் இஸ் திஸ்? எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏய் பை, கட்டற தலைய. ஒரே நீ இங்க அப்பாது வாசு கண்டுபிடிக்கிறான். அது டம்மி துப்பாக்கி, டம்மி போலீஸ். முகூர்த்த நேரமே முடிய போறது, யாராவது ஒருத்தர் தாலியை கட்டுங்க. கிரகச்சாரமே, இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்காது போல இருக்கு. இன்னொரு தாலி இருக்கு. மாங்கல்யம் நானே நாம் அவதி.
ஜீவன வேதனை. தடை தடைக்கு அம்மா ஸ்டாப்.